வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எல்லாரும் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம மேகாலயால இருக்கோங்க மேகாலயால ஷில்லாங்ல இருக்கோங்க ஷில்லாங் தான் மேகாலயோட கேபிடல் இப்போ நானே எனக்கு ஒரு சவாலஞ்ச் வச்சிருக்கறாங்க ஏனா என்கிட்ட எல்லாரும் வந்து அவ்ளோ பில்ட் அப் பண்ணிருக்காங்க மேகாலயாவ பட்ஜெட்ல பண்ணவே முடியாது நான் இதையே ஒரு சவாலஞ்சா எடுத்து கூடன்னு சொல்லிட்டு மேகாலயாவ பட்ஜெட்ல சுத்தி பார்க்க முடியுமான்னு ட்ரை பண்ண போறேன் எனக்கே தெரியும் இதுல வந்து 50% ஃபெயிலியர் ஆவதா வாய்ப்பு இருக்கு வாங்கலாம் பாத்துறோம் இதையும் சவாலஞ்சா எடுத்துக்கிறதுக்கு அப்படினு சொல்லிட்டு அழகா 200 which is very reasonable. கிட்டத்தட்ட 55-60 கிலோமீட்டர் வரும் வாங்க பாப்போம் எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் மட்டும் சொல்லுங்க மேகாலயாவ பட்ஜெட்ல பண்ண முடியுமா முடியாதான்னு பாத்துரலாம் வாங்க சோ டிராவல் வித் டிடெய்லி இன் திஸ் பியூட்டிஃபுல் செராபுஞ்சி ட்ரிப்புங்க வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்க இருந்து இங்க செராபுஞ்சி நம்மளுக்கு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 1-1.5 hours ஆகும்னு நினைக்கிறேன் விஷ் மீ ஆல் தி பெஸ்ட் எவ்வளவு இடம் பார்க்க போறேன்னு தெரியல இந்த பிளான் எடுத்ததுனால சொதப்பாம இருக்கணும் ஏன்னா வந்ததுக்கு உங்களுக்கு நல்லா மேகாலயாவை காட்டணுங்க அதுதான் என்னோட இது பட் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னா மேகாலயாவை இந்த டைப்ல வந்து விசிட் பண்ணக்கூடாதுங்க மேகாலயா விசிட் பண்ண வேண்டிய டைம் வந்து மான்சூன் தான் இந்த டைம் உங்களுக்கு வந்து கிளியர் வாட்டர்லாம் பார்க்கணும்னா இந்த டைம் வந்து பார்க்கலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு மேகம் கூட இல்ல கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க ஷோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டோங்க இங்கேருந்து பக்கத்தில் நோக்காலிக்கா ஃபால்ஸ் அது மாதிரி 1-2 கேவ்ஸ் அப்படிலாம் இருக்கா இங்கேருந்து பார்ப்போம் நம்மளுக்கு ஏதாவது வண்டி கிடைக்குதா இல்லை எப்படி போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஒரு 3.5 கிலோமீட்டர் நோக்காலிக்கா ஃபால்ஸ் இருக்கு இப்போ நம்ம இருக்கிறது வந்து நோக்காலிக்கா வில்லேஜுங்க ஓகேவா இங்கேருந்து ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் நீங்கள் உங்கள் ஸ்கூல் புக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி வந்து செராபூஞ்சி தான் வந்து இந்தியாவிலேயே பயங்கரமாக மழை பெய்கிற இடம் அப்படின்னு ஆனால் அது வந்து மழை காலத்தில் தான் போல இருக்குது இப்போது வெயில் சும்மா பல்ல எழுச்சின்னு பயங்கரமாக அடிக்குதுங்க நம்ம இப்போ இருக்க செராபுஞ்சியில் தான் அப்படியே லொக்கேஷன்லாம் பாருங்களேன் எப்படி அழகாக ப்ரௌன் ப்ரௌனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புக்ஸெல்லாம் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதாங்க இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம செராபுஞ்சியில் அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் சும்மா வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கே போய் போய் பார்த்தா அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பதிலாக அந்தந்த இடத்துல இருக்க மக்கள் எப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் எனக்குனாவே இப்போ திடீர்னு அப்படி தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா அது வாங்களேன் இந்த கிராமத்தில் என்ன இருக்குன்னு அப்படி சும்மா பார்ப்போம் நாங்கள் பாருங்களேன் அவன் சைஸுக்கும் அந்த 2 பக்கெட்டுக்கும் க்யூட்டாக இருக்கலாங்க பார்க்கவே இந்த மாதிரி தாங்க தண்ணி வந்து ரோட்டில் வருது அதை பிடிச்சிட்டு போகிறாங்க ஏன் நம்பூர் இதனால் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது வேறங்க இங்கே பாருங்கள் ஒரு கிராமம் இங்கே இருக்குது அடுத்த கிராமம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் மலையில் ஆனால் இந்த ஏரியாவில் இப்போ நிறையா மாறிக்கிட்டு இருக்கு தூரத்தில் பாருங்களேன் கல் உடச்சி போடுற ஃபேக்ட்ரி எவ்வளவோ சின்ன சின்ன மலை கீழே இருக்குது அங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல எதுக்கு மேகாலயா வந்து இப்படி சிதைக்கிறாங்கன்னு தெரில ஐம் நாட் ஹாப்பி வித் திஸ் ஃபைனலாக நம்ம வந்து நோக்காலிக்கா வந்துட்டோங்க அங்கேயும் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து வரலாம் நான் கொஞ்சம் நாக்கு தள்ளிடும் அவ்வளோதான் சரியா பார்த்துக்கலாம் இட்ஸ் அ சேலஞ்ச் நம்மளுக்கு இன்னைக்கு ஓகே இதுதான் வந்து நம்ம செராபுஞ்சியில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஏரியா சரி பார்ப்போமா இங்கே ரெடி இன் 1, 2, 3 மேஜிக்கல் வியூங்க அது கீழே கொட்டி அந்த தெரியுது பாருங்களேன் அது அவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டுது பட் நமக்கு அது வந்து இன்னும் ஸ்லோ மோல போகிற மாதிரியே இருக்குது நான் ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன் பட் அவ்வளோ ஸ்லோவாக கொட்டுதுங்க அதோட அந்த கீழே அந்த தண்ணி கலரை பாருங்களேன் என்ன ஒரு கலர் மைண்ட் ப்ளோயிங்க சான்ஸே இல்லை செமையாக இருக்கு இந்த இடம் செம பெரிய பள்ளத்தாக்கு
அதுக்கு நடுவில் அப்படியே இந்த குட்டி ஃபால்ஸ். ஓ, இதோட ஸ்டோரிஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக விக்னேஷ் பிட்டி சேனலில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அதை நான் திரும்ப சொல்லி மொக்க போட விரும்பல. நோக்காலிக்காவா அப்படியே நீங்கள் லிட்ரலாக இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஜம்ப் ஆஃப் காலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கான்ற வேர்டு வந்து இந்த காஷி பாஷையில், அதாவது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம் மேகாலயாவில் பேசுகிற பாஷை வந்து காஷி. காஷி பாஷையில் கானா ஃபீமேல் ஜெண்டர்னு அர்த்தமாங்க. அந்த லிகான்னு தான் பொண்ணு பேர். அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்களாம், ஒரு சின்ன குழந்தை இருந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசுலேயே வந்து தவறி போயிட்டனால அதனால அவங்க வந்து ஒரு யங் ஏஜ்லேயே விடோ ஆகிட்டாங்களாம். சரின்னு அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த புது ஹஸ்பண்ட் வந்து இந்த அம்மா அவங்க குழந்தை மேலேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேலே அந்த புது ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கான்ல இருந்திருக்காரு. இந்த அம்மா வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நல்ல மீல் வந்து சமைச்சு வச்சிருக்காரு, நல்லா சாப்பிட்டுட்டாங்க அந்த மீலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மேலே இருக்க காண்டில் அந்த குழந்தைய தான் வெட்டி அவர் வந்து சாப்பாடாக செஞ்சு வச்சுருக்காரு. அந்த அம்மா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு செம்ம காண்டாகி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் உச்சியிலேருந்து குதிச்சிட்டாங்களாம். இந்த மாதிரி தான் குழந்தையே தான் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் நான் வந்து படித்த ஸ்டோரி. இதுதான் இந்த இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வியூக்கு வந்துருக்கோங்க பார்க்குறதுக்கு. இந்த ஃபால்ஸ் எந்த வியூவில் நின்று பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதை பாருங்களேன், ரெயின்போலாம் வேறு வருது, உங்கள் கண்ணுக்கு தெரிதா இல்லையான்னு தெரில. வா, இங்கேருந்து அந்த ஃபால்ஸை கீழே போய் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒன் ஆஃப் த ரெய்னியஸ்ட் பிளேஸ் ஆன் அர்த், சேராப்பூஞ்சி. சேராப்பூஞ்சியோட 100 பேர் தாங்க ஷோரா. ஓகேவா, நம்மளை வந்து இறக்கி விட்டாங்க பார்த்தீங்களா, ஷோரா ஷோரான்னு. இவங்க ஏன் இதை வந்து ஒன் ஆஃப் த ரெய்னியஸ்ட் பிளேஸ் அப்படின்றாங்கன்னா இவன் மேலே மழை பெய்யும், ஆனால் ஒன்றுக்கும் கால நேரம்னு இருக்குல்ல, எந்நேரமும் வருஷம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்காது. ரெய்னி சீசனில் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக செம க்ரீனாகவும் செமையாக இருக்குங்க. இந்த ஃபால்ஸுக்கு கீழே போகிறதுக்கு வழி இருக்குங்க, நம்ம போகல, ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. இவ்வளோ பேகை வச்சுலாம் நம்மளால் கீழே போயிட்டு வர முடியாதுங்க. கண்டிப்பாக லக்கேஜ் வச்சு ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா. அதுவும் ரொம்ப நாள்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே பயந்து ஓட தான் தோணும். நான் வந்து என்ன சொல்லலை, என்ன தான் சொல்கிறேன், சரியா? எங்க இதில் என்னன்னு தெரியுதா? கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். பட்டைங்க, நம்ம பிரியாணி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பட்டை. இப்படி தான் வந்து உரிச்சி காய வைக்கிறாங்க, காய வச்சு இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சேல் பண்ணுறாங்க. இது வந்து அந்த தடிப்பட்டை. ஏன்னா இப்படி இருக்கேன்னு யோசிக்காதீங்க, க்ளீன் பண்ணுவாங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்தா நல்லா தெரியுது, நம்ம பட்டை தான், அதே ஃபேவல் தான். இப்படி தாங்க பட்டை ரெடி ஆகுது, உங்களுக்கு இதுவும் காட்டிட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மச்சான், நம்மளை ஏமாற்றி போட்டாங்க மச்சான், நம்மளை ஏமாற்றி போட்டாங்க மச்சான். சேரா புஞ்சில் எங்கேயா மழை பெய்யுது. இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து சேராப்பூஞ்சி வந்துட்டோங்க. அதே வந்து அந்த ஒரு சின்ன லிஃப்ட் கேட்டு, இதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டரில் வெசடாங் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த படிப்படியாக வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று கொட்டுவோம்ல அங்கே, அது கண்டிப்பாக லிஃப்ட் கிடைக்காது, ஏன்னா அது ரொம்ப டிஸ்டன்ஸ், ஒரு 10 கிலோமீட்டர். ஸோ அதுக்கு மட்டும் கேப் புக் பண்ணி போகிறோம், 400 ரூபீஸ் இந்த கேப். ஓகேவா, ஸோ அதான் வந்து போயிட்டுருக்கோம். ரோடு வந்து பயங்கர மோசமாக இருக்குமா இந்த விசோடாம் போகிறதுக்கு. இந்த ஊர்லலாம் கேபில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கவர் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா இங்கே சூரியன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் அடிக்குமா, அதனால் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கவர் பண்ணி வச்சுருவாங்க. இன்னொரு இடத்துல பனி பெய்கிற இடத்துல தான் சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கவர் பண்ணி வைப்பாங்க. அதனால் உங்களுக்கு இங்கேருந்து வந்து வியூ காட்டுறது வந்து ரொம்ப கஷ்டங்க, அதனால தான் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? ஹாய், ரொம்ப நல்ல பையா, நான் காலையில் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு, இவர்கிட்ட தான் ஃபுல் பேக்கேஜை புக் பண்ணல நின்னேன். சரி, பட்ஜெட்டில் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் நம்மளே தனியாக போயிட்டு வந்துச்சு, அடுத்த ஃபால்ஸு அதனால் புக் பண்ணிட்டேன் பையாவை. நாளைக்கு வந்து டவுக்கி வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அந்த கிளியர் வாட்டருக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். நம்ம வந்து மான்சூனில் திரும்ப வரோங்க மேகாலயா. மான்சூனில் மேகாலயா தரமாக இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு நான் அந்த கிறிஸ்டல் கிளியர் தண்ணி பார்க்க முடியாது. கிறிஸ்டல் கிளியர் தண்ணி பார்க்கணுன்னா இப்போ வரணும், பச்சை பசேனி இடத்தெல்லாம் பார்க்கணும்னா அப்போ வரணும். அதனால் இந்த இடத்துக்கு 2 தடவையுமே வந்து தாங்க ஆகணும். இப்போ அப்படியே ஜாலியாக நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் மட்டும் கவர் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ரொம்ப நேரவாக போகுதுங்க, செம்மையாக இருக்குது பார்க்கவே. கிட்ட வந்துட்டோம், ஜஸ்ட்டு ஒரு 400 மீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து விசோடம் ஃபால்ஸ் போகிறதுக்கு. பையா செம்மையாக கம்பெனி கொடுத்துட்டுருக்காரு, ஜாலியாக அப்படியே பேஸ்ட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் தூரத்தில் எல்லாம் வண்டி எடுத்துன்னு லோக்கல்லேருந்து வண்டி எடுங்க, அவங்களையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கும் ஜாலியாக கண்டென்ட் கிடைக்கும். இப்போ நம்ம விசோடம் ஃபால்ஸ் வந்துட்டோங்க. இந்த விசோடம் ஃபால்ஸ் வந்து ரொம்ப லென்த்தாக கீழே போகணும் போல் இருக்குது, அங்கே பாருங்கள் செம்ம லென்த் இருக்குது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் 30 ரூபாங்க. இந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு அப்படியே நம்ம கீழே போகலாம். இதுக்கு வந்து வர ரோடு தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, பயங்கர மோசமாக இருக்குங்க. வாங்க அப்படியே கீழே இறங்கலாம், இறங்காத ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
ஏறும் போது தான் சம்பவம் இருக்கு. பட் இந்த ஃபால்ஸோட வியூ அந்த அளவுக்கு தரமா இருக்குங்க. அதனால வந்து பாத்துக்கலாம். ஓகே வாங்க பட்டு 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 கீழே போயிட்டு சீக்கிரம் மேலே போனோம். ஏன்னா இங்கே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 3 மணிக்கெல்லாம் இருட்டு போயிடும், அதான் பிரச்சனை. இந்த இடத்துல 2 ரோடாக பிரியுதுங்க. வியூ பாயிண்ட் இந்த பக்கமாக, விசோடம் ஃபால்ஸ் இந்த பக்கமாக. வாங்க முதல்ல வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். நல்ல சவுண்டு கேட்குதுங்க உங்களுக்கு, கேட்குதா தண்ணி கொட்டுற சவுண்டு? தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சவுண்டு தான் பயங்கரமாக கேட்குது, ஆனால் எந்த இடத்துல கொட்டுதுன்னு தான் தெரில. எல்லாம் மேலே ஏறியாரவங்களை பார்த்தா ரொம்ப தூரம் அடிவாரத்துலேருந்து வர மாதிரி இருக்குது. ஆஹா தெரிதுங்க தெரிதுங்க தெரிதுங்க, அந்த தெரிதுங்க கொஞ்சம். ஓ மை காட், என்ன அழகிய அந்த ஃபால்ஸ். இத்தனை பேர் சேனலில் பார்த்தாலும் இந்த ஃபால்ஸ் திரும்ப திரும்ப வந்து பார்க்க தாங்க தோணுது. அப்படியே அழகாக அடுக்கடுக்கடுக்கடுக்காக கொட்டுது பார்த்தீங்களா. ஓ மை லவ் நேச்சர். சரி வாங்க இப்போ நம்ம வந்து கீழே போகலாம். கீழே அது வரைக்கும் போகிறோம். ஓகேவா? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. கீழே ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பயங்கரமான காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து பூந்து போயிட்டு இருக்கோங்க. ஸோ பாருங்களேன் செமையாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, பார்த்து போனோம். இது ஷார்ட்கட்டு, லாங் கட் இல்லை, ஷார்ட்கட் இது. அம்மே சம்டைம்ஸ் வாழ்க்கையில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். என்னங்க ரூட்டு அதிபயங்கரமாக இருக்குது இன்றைக்கி, சம்பவம் கன்ஃபார்ம். வாங்க இறங்கி போவோம், இதுதான் ஃபால்ஸுக்கு போகிற மெயின் ரூட்டுங்க. வாங்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது, ரொம்பவே பயங்கரமாக தாங்க இருக்குது. பார்த்து போனோம் அண்ணே, இதுவே இவ்வளோ பயங்கரமாக இருக்கே. அந்த டபுள் டக்கர் ரூட் பிரிட்ஜ்லாம் போனால் அவ்வளோதாங்க, போகிற மெயின் ரூட்டே இது தான், ஷார்ட்கட்லாம் கிடையாது. இது நேரம் நிறையா போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக போயிடலாம் நம்புவோம். கேமரா பார்த்து பேசவே நினைக்காதீங்க, இங்கே அந்த மாதிரி சம்பவம் போயிட்டுருக்கு. எப்பயுமே நீங்கள் வந்து ஏறவங்களுக்கும் இறங்கலவங்களுக்கும் கொஞ்சம் பார்த்து இடம் கொடுங்கப்பா. நீங்கள் பாட்டும் இஷ்டம், இஷ்டத்துக்கு போயிருந்தீங்கன்னா வேலைக்காகாது. பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு படிச்சு ஓதி. ஓ ஒன்றும் போகணுங்க, ஒன்றும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இதுக்காக தான் மேலே நம்மளுக்கு ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முடியலன்னா அங்கேயே பார்த்துட்டு கிளம்புங்க பண்ணு. செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இந்த கவர்மெண்ட்டை ரொம்ப பாராட்டுற. ஆக்சுவலாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, இந்த கவர்மெண்ட்டாக லோக்கலானு தெரில, போகிற பாதையை வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த படிக்கட்டில் இல்லை இல்லை இந்த ஏணியில் இல்லை எப்படி போகிறதுன்னு தான் தெரில. வி ஆர் ஆல்மோஸ்ட் தேருங்க, வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஆஃப்டர் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இறங்குறதுக்கு, ஏறத்துக்கு கண்டிப்பாக அதிகமாகும். பட் இந்த வியூக்காக என்ன வேணால் பண்ணலாங்க, தரம் தரம் நிரந்தரம். எனக்கு தெரில இந்த தண்ணி வந்து ஏன் இவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கலரில் இருக்குது பாருங்களேன், கீழே காயின் போட்டால் கூட அவ்வளோ பழுகி மாதிரி தெரியும் போல இருக்குது. பட் இந்த இடத்துல நீங்கள் மான்சூனில் வந்து கீழே வர முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா கண்டிப்பாக வந்து பயங்கர தண்ணி வரும் மான்சூனில். என்ன அழகுலங்க, வாங்க அப்படியே ஒன்று கொஞ்சம் முன்னாடி போகலாம். இப்போது தண்ணி அடித்து அடித்து எப்படி ஓட்டப்பட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்த எல்லாத்தையும். ஃபோன் ஒன்று ஃபார்வேர்டு போகிறோம், தெரிக்க விடுறோம். எங்கே உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, நான் தண்ணி கலரை பாருங்கள். ஓ மை காட், ஹெவன்லி கிரியேஷனுங்க இதெல்லாம். தண்ணி கலரை பாருங்கள், அப்படியே அப்படி இருக்கு. அவ்வளோதாங்க, ஐ எம் டன். மேகாலயா வந்ததுக்கு ஐ எம் டன். வாங்க லைட்டாக மேலே போய் பார்த்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்கலாம். அதனால் ஃபோட்டோஸ் எடுக்கணும், அதே கேட்போம். அப்போ இப்படி தாங்க நம்ம போயிட்டுருக்கோம், இந்த இடத்துல பயங்கரமாக இருக்கு. லிட்ரலி ஒர்த் எவ்ரி கஷ்டம் நீங்கள் படுறது இந்த இடத்துல. பழுக்குது வேற, சைடில் எல்லாம் வேறு தண்ணி கொட்டுது. இப்போ வாங்க அந்த ஃபால்ஸ் பக்கத்தை கொஞ்சம் போகலாம்.
ஐயோ கீழ நடந்து போற ரூட் தாங்க ரொம்ப டெரரா இருக்கு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர்ங்க This is for you guys. Incredible India, ங்க தெரிதா ஒன்னு மேல போலாமா போதுமா என்ன பண்ணலாம் கொஞ்சம் மேல போலாம் ஓகே இந்த இடத்துல எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழ அந்த ஓட்டலாம் கூட தெரிது பாத்தீங்களா ஓய்யோ ஐயோடா இந்த வியூக்காக எவ்வளவு தரவானே இங்க இல்ல நீ வரலாம்ங்க ஏங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்குது புடிச்சு நேர நல்லா சம வசதியா இருக்குங்க இந்த மாதிரி அழகா புடிச்சு நேர முடியுது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏறறதெல்லாம் செம்ம ஈஸியா இருக்கு இந்த வியூ போதும் மேகாலயா ட்ரிப் வந்ததுக்கு எல்லா கடவுளையும் கும்பிட்டுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம தண்ணியில் இறங்க போகிறோம் அவ்வளோ சிலிண்டர் இருக்குது தண்ணி ஆனால் இவ்வளோ க்ளீனாக இருக்குது தண்ணியில் இறங்காமல் போனால் தேவகுத்தம் ஆகிடும் அதனால் வாங்க இறங்குவோம் இவ்வளோ க்ளீனான தண்ணிங்க அவ்வளோ சிலிண்டர் இருக்குது விறைக்குது விறைக்குது லிட்ரலாக விறைக்குது பரவாயில்ல எனிதிங் திஸ் ஃபார் நேச்சர் வரத்தில் இந்த இடத்துல வந்து நிற்கிறது கம்ப்ளீட்லி இட்ஸ் வரி ஸோ வாங்க இப்போ இறங்கலாமா ஃபோட்டோ யாராவது எடுக்கிறாங்களா யாராவது எடுக்கிறாங்களா பாரு இந்த ரெண்டு பொண்ணு நிற்கிது இவங்ககிட்ட ஃபோட்டோ கேட்போம் ஓகே மாஸ் பண்ணுறோம் மறுபடியும் சொல்கிறேன் போச்சுக்காதீங்க இட்ஸ் வரி கைஸ் இப்போ நம்ம டான்ஸ்லின் ஃபால்ஸுக்கு வந்துருக்கோங்க வாங்க கிட்டே போய் பார்ப்போம் கார் ஓட்டு மேலே இறங்குறோம் ஓகே இப்போ இந்த ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம்ல இது புது ஃபால்ஸ் எல்லாம் நினச்சிடாதீங்க ஒரே தண்ணியை தான் நம்ம வந்து எல்லா ஃபால்ஸ்லையும் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸ் இருக்கான் இப்போ டான்ஸ்லின் ஃபால்ஸு கீழே நம்ம பார்த்தது தான் வந்து அந்த விஸ்டோடோம் ஃபால்ஸு சரி விஸ்டோடோம் இல்லைன்னு ஐயோ அந்த பேர் வேற மறந்து மறந்து போயிடுதுங்க இந்த ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்கள் இதோட தலை மேலே நின்றுக்கிட்டு பார்க்கலாம் செம டர்ரா இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்க அப்படியே கீழே பாருங்கள் நம்ம அங்கே தான் போனோம் அவ்வளோ தூரம் கீழே இறங்கி போயிட்டு அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ ஒரு குடும்பம் என்ன தெரியுமா நீங்கள் வீடியோ போடுங்க போடுங்கன்றீங்க நானும் நேற்று நைட்டெல்லாம் என்னோட கிட்டத்தட்ட 4 GB நெட்டை செலவழித்து வீடியோ அப்லோட் பண்ணாங்க நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது அவ்வளோதான் வந்துட்டோம் டான்ஸ்லின் ஃபால்ஸுக்கு பார்க்குறீங்களா செம்மையாக இருக்குங்க ஒன்றும் தேராது இங்கேருந்து விழுந்தா அத்தாடி நேட் டெப்த்துங்க ஸோ ஏகி வாட்டர் ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்டு அதுதான் இங்கேயோட ஸ்பெஷாலிட்டி மான்சூன் டயத்தில் வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த இடம்லாம் நம்ம நிற்க கூட முடியாது அவ்வளோ தண்ணி ஓடி வரும் இப்போ இங்கே போகுது பார்த்தீங்களா இதே அளவுக்கு தண்ணி தான் நம்ம கீழே பார்த்தா அந்த வான்ஸ்டர்டாம் ஃபால்ஸ்லேயும் வந்து விழுது அங்கே நிறைய தண்ணி பார்க்குற மாதிரி இருக்குல்ல ஆனால் இங்கேருந்து ஓடி போகும்போது கம்மியாக தாங்க போகுது யாரோ இதெல்லாம் பிளான் பண்ணி வெட்டி வச்ச மாதிரி அழகாக தண்ணி எல்லா இடத்துலேருந்து சேர்ந்து அந்த இடத்துக்கு போகுது பார்த்தீங்களா அதாங்க இயற்கையோட அழகு இந்த தூரத்துலேருந்து வர வியூ வந்து அப்படியே பார்த்துட்டு கிளம்பலாம் இங்கேருந்து இன்னும் அழகாக கொட்டுது இல்லைங்க சான்ஸ் இல்லைங்க தட் இஸ் நேச்சர் ஃபார் யூ ஃப்ரம் மேகாலயா இவங்க தாங்க நம்மளோட மேகாலயா ஃப்ரெண்ட்ஸு ஹாய் தோஸ்த் அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படியே ஜாலியாக இருக்க வேண்டிதான் போஸ்ட் போஸ்ட் தரும் இவங்க நம்ம கூட காரில் தான் வர போகிறாங்க லிஃப்ட் தரும் நமக்கு தான் அவனும் லிஃப்ட் தர மாட்டான் ஆனால் நம்ம எல்லாருக்கும் லிஃப்ட் தருவோம் சரியா அப்படிலாம் சொல்லக்கூடாது காலைல ஒருத்தங்க லிஃப்ட் கொடுத்தாங்க நன்றி மறப்பது நன்றன்று இந்த மாதிரி இடத்துக்குலாம் தனியாக வர்றது வந்து இம்பாசிபிளாக தாங்க இருக்குது இதெல்லாம் மாறணும் கவர்மெண்ட் இந்த இடத்துக்குலாம் வந்து டூரிஸ்ட் பஸ் விட்டா எப்படி இருக்கும் செமையாக இருக்குங்க நடந்தால் பார்க்கலாம் சரியா எங்க ஒரு வழியாக நம்ம வந்து ஷோராக வந்தாச்சுங்க அதாவது சேராப்பூஞ்சி சிட்டிக்கு வந்தாச்சு பையா வேற லெவல் பண்ணிட்டேன் இன்னைக்கு பாய் போலோ அப்கா நாம் தூகாஸ் வேற லெவல் பண்ணிட்டாருங்க நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ஒரு காண்டாக்ட் பண்ணலாம் ப்ரமோஷன்லாம் இல்லை இப்போ வந்து நம்மளுக்கு 4:30 ஆச்சு பை பை இதுக்கு மேலே எனக்கு டவுக்கி போக முடியுன்ற நம்பிக்கை இல்லைங்க அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கேயே ஸ்டே பண்ணலாமா இல்லைனா வந்து ஷில்லாங்கே போயிடலாமா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா ஷில்லாங் போயிட்டால் நாளைக்கு காலைல நம்மளுக்கு சீக்கிரமாக கனெக்டிவிட்டி வரும் நாளைக்கு நைட்டே குவஹாட்டி போயிட்டோன்னா ஜாலியாக இருக்கும் தெரில என்ன நடக்க போகுதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே மோஸ்ட்லி குவஹாட்டி தான் போவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நீங்கள் இப்போ நம்ம சோராவில் வந்து
மோமோ சாப்பிடலான்னு வந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய மோமோ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. எத்தா தண்டியாக இருக்கு. குட்டி குட்டி மோமோ பார்த்துருக்கேன், ஆனால் நான் வந்து இவ்வளோ பெரிய மோமோ நான் பார்த்ததே இல்லை. மேரா மேரா பாசமே பார்த்துக்கறாங்க. வாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இதுதாங்க. அஞ்சு மணிக்கெலாம் ஊரே அடங்கிடும். இப்போ பாருங்க, இப்போ எனக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு வண்டி கூட கிடைக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ஏதாவது ரூம் எடுத்து தங்கிட வேண்டியதான். நாளைக்கு காலைல மிச்சத்தை பார்த்துக்கலாம். ஏன் தான் இவ்வளோ சீக்கிரம் இங்கே ஊரை அடங்கிடுதுன்னு தெரில, அதுதான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் வந்து இங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரலாங்க. ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு பேராக வாங்க, இது மாதிரி தனியாக வந்து மாட்டிக்காதீங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மூணு முக்கியமான இடம் இருக்குது. இந்த சேராப்பூஞ்சல் நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது அந்த லிவிங் ரூட் பிரிட்ஜு, அதாவது டபுள் டெக்கர் பிரிட்ஜுன்னு வாங்கலாம், அது இருக்குங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ரெயின்போ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் பார்க்கணும். அதுக்கு ட்ரெக்கிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒன் டே கூட ஆகுமா. ஆனால் நம்ம அதை வந்து லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டு கேவ்ஸ் இருக்குது இந்த இடத்துல, அது நேம்ஸ்லாம் இங்கே போடுறேன், அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நான் எப்படி போய் சேர போகிறேன்னு எனக்கும் தெரியாது. நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? பாய்.